உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கங்கள். அமரகோஷத்தில் யோகம் என்கிற வார்த்தைக்கு ஐந்தாவது அர்த்தம் பொருள் யுக்தி அப்படின்னு சொல்லுவோம். யுக்தி என்னென்னா ஒரு இன்டெலிஜென்ஸ், அதாவது ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. நமக்கு வந்து லைஃப்பில் எவ்வளவோ சுச்சுவேஷன் சந்திக்கிறோம். நிறைய இடத்துல நமக்கு என்ன செய்யணுங்கிறது தெரியாது, இல்லை நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியத்தினால நம்மளும் பாதிப்போம், மற்றவங்களுக்கும் ஒரு பாதிப்பு ஏற்படலாம். அந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து நம்ம எப்படி யோசிக்கிறோம், எப்படி கிளாரிட்டியோட தெளிவோட ஒரு டிசிஷன் எப்படி எடுக்கணும், அந்த யுக்தி எப்படி யூஸ் பண்ணணும், அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ், அது ரொம்ப முக்கியம். அதுதான் யோகம். ஏன்னா நமக்கு எவ்வளோ விஷயங்கள் கற்றுக்கிறோம், ஸ்கூலில் படிக்கிறோம், காலேஜில் படிக்கிறோம், சொசைட்டியை பார்த்து படிக்கிறோம், ஆனால் அது மட்டும் பத்தாது. ஏன்னா அதெல்லாம் வந்து வெறும் நம்ம மைண்ட் அளவில் இருக்குது. ஆனால் அது எப்படி உபயோகப்படுத்தணும், லைஃப்பில் எப்படி யூஸ் பண்ணணும், ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எப்படி யூஸ் பண்ணணும், அந்த இன்டெலிஜென்ஸ் நமக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் அது சம்டைம்ஸ் ரொம்ப வந்து மங்கலாக போய்டுறது. ஏன்னா நம்மளோட சிந்தனைகள் அவ்வளோ வெவ்வேறு டைரெக்ஷன்ஸில் போகிறதுனால நமக்கு வந்து தெளிவு கிடைக்க மாட்டேங்கிறது. ஸோ அந்த தெளிவு என்ன பண்ணணும், இந்த சுச்சுவேஷன்லாம் நான் இப்படி தான் செய்யணும், இதுதான் பண்ணணும், இதுதான் கரெக்ட், இதுதான் ரைட் பாத் அப்படிங்கிற ஒரு தெளிவு, அந்த நம்பிக்கை, அண்ட் அதை அப்ளை பண்ணக்கூடிய ஒரு தன்மை. ஏன்னா அது ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, அதை எப்படி நான் ஹேண்டில் பண்ணணும், என்ன பதில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு இன்டெலிஜென்ஸ் ஸ்பான்டேனியஸாக வரும். அது அந்த ப்ராக்டிஸில், அந்த பயிற்சியில் நம்ம டெவலப் பண்ண பண்ண தான் அது விருத்தி ஆகும். ஸோ இதுதான் யோகா, யுக்தி அப்படின்னு சொல்லலாம். இன்று மல்லாந்து படுத்துக்கொண்டு செய்யக்கூடிய சில எளிதான ஆசனங்கள், ஃபோக்கஸ் ஏரியா பெல்விக் ரீஜன் அடிவயிறு பகுதியை குறித்து செய்யக்கூடிய ஆசனங்கள். முதலில் கால்களை நீட்டிக்கொண்டு மல்லாந்து படுக்க வேண்டும். பிறகு கால்களை மடித்து கொண்டு பாதங்களை தரையின் மீது வைக்கவும். பாதங்கள் இணைந்து இருக்க வேண்டும். Feet together. மூச்சை உள்ளிழுக்கும் பொழுது கைகளை தலைக்கு மேலே உயர்த்த வேண்டும். அதே நேரத்தில் இடது காலை வெளிப்புறமாக திருப்ப வேண்டும். முடிந்த அளவிற்கு மூச்சை வெளிவிடும்பொழுது இடது முழங்காலை நேராக்கி கைகளை கீழே கொண்டு வரவும். மூச்சை உள்ளிழுக்கும் பொழுது கைகளை உயர்த்தி வலது முழங்காலை வெளிப்புறமாக திருப்ப வேண்டும். மூச்சை வெளிவிடும் பொழுது கைகளை கீழே கொண்டு வர வேண்டும். அதே நேரத்தில் முழங்காலை நீராக்க வேண்டும். இதை மறுபடியும் செய்து பார்ப்போம். இன்ஹேல், கைகள் தலைக்கு மேலே செல்ல வேண்டும். அதே நேரத்தில் இடது முழங்காலை வெளிப்புறமாக திருப்ப வேண்டும். மூச்சை வெளிவிடும் பொழுது முழங்காலை நேராக்கி கைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும். வலது பக்கம் இன்ஹேல், எக்ஸே. மூச்சை வெளிவிடும் பொழுது முழங்காலை நேராக்கி கைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும். இப்பொழுது ஏக பாத அபானாசனம் என்கிற ஒரு ஆசனத்தை செய்ய போகிறோம். இந்நிலையில் இடது காலை மார்புக்கு அருகே எடுத்து வர வேண்டும். இடது உள்ளங்கை காலின் மீது, வலது கை உடலின் அருகே தரையின் மீது இருக்க வேண்டும். மூச்சை உள்ளிழுக்கும் பொழுது இடது முழங்காலை மார்பிலிருந்து வெளிப்புறமாக எடுத்து செல்ல வேண்டும். கையை நீட்டும் வரை. மூச்சை வெளிவிடும் பொழுது முழங்காலை மார்புக்கு அருகே எடுத்து வர வேண்டும். அடிவயிறை சற்று உள்ளிழுத்து கொண்டு செய்ய வேண்டும். இன்ஹேல். இதை செய்யும் பொழுது கழுத்திலோ, ஷோல்டர்ஸ், தோள்களிலோ அதிகமான ஸ்ட்ரெயின் ஏற்படக்கூடாது. எக்ஸ்ஹேல். இப்படி 6 முறை செய்த பிறகு காலை நீட்டி பாதத்தை தரையின் மீது வைக்க வேண்டும். கால்களை சேர்த்து வைக்க வேண்டும். இப்பொழுது மறுபக்கம் பார்ப்போம். வலது காலை மடக்கி முழங்காலை மார்புக்கு அருகே எடுத்து வர வேண்டும். உள்ளங்கை, வலது உள்ளங்கை முழங்காலின் மீது. மூச்சை உள்ளிழுக்கும் பொழுது முழங்காலை, வலது முழங்காலை மார்பிலிருந்து வெளிப்புறமாக எடுத்து செல்ல வேண்டும். மூச்சை வெளிவிடும் பொழுது
அடிவயிற்றை சற்று உள்ளே இழுத்து முழங்காலை மார்புக்கருகே எடுத்து வர வேண்டும். இன்ஹேல், எக்ஸ்ஹேல். இப்படி 6 முறை செய்த பிறகு வலது பாதத்தை தரையின் மீது வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து சுப்த பத்த கோணாசனம் செய்ய போகிறோம். 2 சைடு பெல்விக் ஓபனிங். மூச்சை உள்ளிழுக்கும் பொழுது கைகளை தலைக்கு மேலே உயர்த்தி, அதே நேரத்து 2 கால்களையும் வெளிப்புறமாக திருப்பி பாதங்களை சேர்க்க வேண்டும். மூச்சை வெளிவிடும் பொழுது முழங்கால்களை சேர்த்து கைகளை முன்புறமாக கீழே கொண்டு வர வேண்டும். மூச்சை உள்ளிழுக்கும் பொழுது கைகளை முன்புறத்திலிருந்து தலைக்கு மேலே எடுத்து சென்று, அதே நேரத்தில் முழங்கால்களை வெளிப்புறமாக திருப்பிக் கொண்டு பாதங்களை சேர்க்க வேண்டும். மூச்சை வெளிவிடும் பொழுது முழங்கால்களை நேராக்கி கைகளை முன்புறமாக கீழே கொண்டு வர வேண்டும். இப்படி 6 முறை செய்யலாம் மூச்சை இணைத்து. இதனை அடுத்து அபானாசனம், அடிவயிறு பகுதியில் ஃபோக்கஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஆசனம். உள்ளங்கைகள் முழங்கால்களின் மீது. மூச்சை உள்ளிழுக்கும் பொழுது முழங்கால்களை மார்பிலிருந்து வெளிப்புறமாக எடுத்து செல்ல வேண்டும். முடிந்த அளவிற்கு செய்யலாம். கழுத்தில் எந்த விதமான ஸ்ட்ரெயினும் இருக்கக்கூடாது. மூச்சை வெளிவிடும் பொழுது அடிவயிற்றை சற்று உள்ளிழுத்து முழங்கால்களை நிதானமாக மார்புக்கருகே எடுத்து வர வேண்டும். மூச்சை உள்ளிழுக்கும் பொழுது கால்கள் வெளிப்புறமாக செல்ல வேண்டும். மூச்சை வெளிவிடும் பொழுது முழங்கால்கள் உள்புறமாக வர வேண்டும். மறுபடியும் செய்து பார்ப்போம். இன்ஹேல், எக்ஸ்ஹேல். இப்படி 6 முறை செய்த பிறகு கால்களை தரையின் மீது வைக்க வேண்டும். கால்களை நீட்டி உள்ளங்கைகளை மேல் நோக்கி திருப்பி இந்நிலையில் 1 நிமிடம் ஓய்வெடுக்க வேண்டும். இப்பொழுது படுத்துக்கொண்டே மூச்சு பயிற்சி செய்வோம். இடது உள்ளங்கையை மார்பின் மீது வைத்துக் கொள்ள வேண்டும். வலது உள்ளங்கையை அடிவயிறு பகுதியில் வைக்க வேண்டும். மூச்சை உள்ளிழுக்கும் பொழுது மார்பை நன்றாக விரித்துக் கொள்ள வேண்டும். நன்றாக மூச்சை உள்ளிழுக்க வேண்டும். மூச்சை வெளிவிடும் பொழுது அடிவயிற்றை சற்று உள்ளிழுத்து மூச்சை நிதானமாக வெளிவிட வேண்டும். இந்த மூச்சு பயிற்சி மிக முக்கியமான ஒரு பயிற்சி யோகாவில். இன்ஹேல், ஃபோக்கஸ் ஆன் செஸ்ட், ஓப்பன் அவுட் த செஸ்ட். மூச்சை வெளிவிடும் பொழுது எக்ஸ்ஹேல், ஜென்ட்லி புல் த அப்டமன் இன், ரிலாக்ஸ் த செஸ்ட். இன்ஹேல், செஸ்ட் ஓப்பன். மூச்சை வெளிவிடும் பொழுது அடிவயிறை சற்று லேசாக உள்ளிழுத்து பிறகு மூச்சை வெளிவிட வேண்டும். இப்படி 12 முறை செய்த பிறகு கைகளை உடலுக்கு அருகே வைத்து கொண்டு உள்ளங்கைகளை மேல் நோக்கி திருப்பி 1 நிமிடம் ஓய்வெடுக்க வேண்டும். மல்லாந்து படுத்து செய்யக்கூடிய எல்லா ஆசனங்களிலும் கண்கள் மூடியபடியும் முகவாய் தாழ்த்தியபடியும் இருக்க வேண்டும். இன்றைய நிகழ்ச்சியில் லயிங் ஆசனாஸ் ஃபோக்கஸ் ரீஜன் வந்து இந்த அடிவயிறு பகுதியும் பெல்விக் ரீஜன். ஏன்னா நம்ம சாதாரணமாக நம்ம நடைமுறை வாழ்க்கையில் லேட்ரல் ஓப்பனிங் ஆஃப் த லோவர் பாடி பண்ண மாட்டோம் ரொம்ப. ஸோ சுப்தபத்த கோணாசனால் சிங்கிள் லெக் பார்த்தோம், போத் லெக் ஓப்பனிங் பார்த்தோம். ஸோ அந்த பெல்விக் ரீஜன்
நல்லா ஓப்பன் ஆகும். அதோடு சேர்த்து அப்பானாசனா மாதிரி பாஸ்டர்ஸ் பண்ணும்பொழுது, அடிவயத் பகுதியில் ஃபோக்கஸ் பண்ணும்பொழுது நல்ல டைஜஷன் இருக்கும், மலச்சிக்கல் இல்லாத ஹெல்த்தியாக ஒரு நல்ல மெட்டபாலிசம் கொடுக்கும். மீண்டும் நாளை சந்திப்போம்.